அவங்க கேட்ட கேள்வியிலிருந்தே இந்த தீர்மானம் தொடங்குதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்க பேசிக்காக கேட்ட க்வெஸ்சன் என்னன்னு கேட்டால், நான் கிளாஸில் க்வெஸ்சன் ரைஸ் பண்ண முடியல, யாரோ ஒரு ஸ்டூடெண்ட்டு எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு யார் கேள்வி கேட்க துணிகிறாங்களோ அவங்களால மட்டும்தான் என்ன செய்ய முடியுது, கேள்வி கேட்க முடியுது. வினீஷ் போகட்டோட நிலைமை தான் உங்க நிலைமை. வினீஷ் போகட் கோல்ட் மெடலை பத்தி மட்டும் கவலைப்பட்டிருந்தா தெருவுக்கே வந்திருக்க மாட்டாங்க, டெமோக்ரஸியை பத்தி கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க இல்லையா? வினீஷ் போகட் ஏன் தெருவுக்கு வந்தாங்கன்றதுதான், இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை காப்பாத்துறதுக்காக. ஏன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு என்ன, எனக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, போக்சோ சட்டத்திலிருந்து வர்றேன் நான். ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இன்னொரு ஆணையோ பெண்ணையோ தொட்டால் அந்த தொடுதல், அந்த பார்வை அல்லது அந்த சொல் எனக்கு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு சொன்னா, இவர் பார்வை அல்லது இவருடைய செயல் அல்லது இவருடைய பேச்சு என்னை பாதிக்குதுன்னு சொல்ற உரிமை தான் எந்த உரிமை, போக்சோ சட்ட உரிமை. நீங்க அந்த போக்சோ சட்டத்துல ஒருத்தர் மீது குற்றம் சுமந்தப்பட்ட பிறகு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில அப்படி ஒரு போக்சோ சட்டத்துல சொன்னா உடனே என்ன ஆகும், உங்களுக்கு விசாகா கமிட்டி உட்காரணும், விசாகா கமிட்டி உட்கார்ந்து விசாகா கமிட்டி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வரணும், ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும், அந்த ரெக்கமெண்டேஷன் படி அது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆக்ட் பண்ணணும், இன்ஸ்டிடியூஷன் ஆக்ட் பண்ணணும், இன்ஸ்டிடியூஷன் ஆக்ட் பண்ணலன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆக்ட் பண்ணணும். இங்க ஒரு சிட்டிங் எம்பி, ஒரு சிட்டிங் எம்பி, சிட்டிங் எம்பி மேல புகார், ஒரு பாக்ஸிங் ஃபெடரேஷனுடைய சேர்பர்சன் மேல ஒரு புகார், விசாகா கமிட்டி எங்க போச்சு நான் கேட்கிறேன். பார்லிமெண்ட்ல என்ன பண்ணிருக்கீங்க, எலெக்ஷன்ல ஒரு புள்ளைக்கு சீட்டு கொடுத்திருக்கீங்க. இந்த வினேஷ் போகட் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, தன் டிக்னிட்டி பாதிக்கப்பட்டிருக்குல்ல, ஒரு பெண் தெருவில் வந்து போராட வேண்டிய அவசியம் எங்க இருந்து வந்தது? ஒரு வருஷம் ஒழுங்கா அவங்க ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு நீங்க அலோவ் பண்ணிருந்தா அவங்க வெயிட்டை 50 கிலோ ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டு இருக்க முடியாதா? பல மாதங்கள் வீதியில உட்கார்ந்து போராடியது மட்டுமல்ல, அவர்களை மனரீதியாக பாதிக்கிறவளை அவங்க கைது பண்ணி அவங்களை உள்ள வைக்கலையா? ஜெயில ஏத்தின விதம் சாதாரண விதமா? ஒரு கோல்ட் மெடலுக்கு போக போற, ஒரு ஒலிம்பிக் போக போற ஒரு அத்தலெட்னு ஏதாவது கர்த்தசி காட்டினீங்களா? வினீஷ் போகட் இன்னைக்கு வந்து கோல்ட் மெடல் லாஸ் அது வினீஷ் போகட்டுக்கான லாஸ் இல்ல, இந்தியாக்கான லாஸ், இந்தியாக்கான லாஸ் இல்ல, பாக்ஸிங்கான லாஸ், பாக்ஸிங்கான லாஸ். என்டையர் வேர்ல்ட் ஒரு அத்தலெட்டுக்கு நடந்த ஒரு அநியாயத்தை பார்த்து சும்மா தானே இருந்தோம். அந்த அத்தலெட் தான் நீங்க என்ன, நீங்க என்ன மெயில்ல அவங்களுக்கு சப்போர்ட் அனுப்பிச்சிங்களா? அவங்க தெருவில் இருக்கும் பொழுது நானும் ஒரு பெண்ணு தான் சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பெண்ணுகிட்ட நீங்க சொன்ன வார்த்தை தான் நீங்க பொருந்திருச்சு, உன் பிரச்சனை நீ பாத்துக்கோ, வினீஷ் போகட் பிரச்சனை வினீஷ் போகட் பாத்துட்டோம், நான் என் பிரச்சனையை பாத்துக்கிறேன். இது சமூக வாழ்க்கை அல்ல, இதைத்தான் சந்தை விரும்புகிறது. நுகர்வோராக இரு, இது யார் ட்ரை பண்ணது? பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்கேஜில போய் கேட்ட உடனே இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, எல்கேஜில பக்கத்து இருக்கிற குழந்தைக்கு பிஸ்கட் கொடுத்துருப்பாங்க, பக்கத்துல இருந்த குழந்தைக்கு எரேசர் கொடுத்துருப்பாங்க, ஏன்னா அம்மா அப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்க. அம்மா ஏதாவது கொடுத்தா யாராவது வீட்டுக்கு வந்து ஷேர் பண்ணு சொல்லிருப்பாங்க. இந்த டீச்சர் என்ன பண்ணிருப்பாங்க, இது உன்னுடைய பிரச்சனைன்னு சொல்லிருப்பாங்க, இது உனக்கான பிஸ்கட் சொல்லிருப்பாங்க, நீ ஷேர் பண்ண முடியாதுன்னு சொல்லிருப்பாங்க. ஒரு கன்சியூமரா நான் மாறுறேன். அப்ப 12 வயசு முடியும் பொழுது எனக்கு என்ன தோணுதுன்னா, அது உன் பிரச்சனை, உன் தலைவலி, நீ கேளு, எனக்கு மட்டும்தான் தைரியம் இருக்குமா? அப்படின்னா உலகத்துல 140 கோடியில எவனுமே வாய் திறக்க முடியாது. ஒடுக்குமுறைக்குள்ளானவனோட நிலைமை என்ன? ஒடுக்குமுறைக்குள்ளானவனுக்கு பின்னாடி போய் நின்னுகிட்டு டேய் உன்னை ஒடுக்கி கொண்டிருக்கிறான், நான் நிக்கிறேன் நீ பேசுறான் இல்ல, நான் சொல்லணும், நான் நிக்கிறேன்டா நீ பேசு. I cannot be the voice of voiceless. I should not be the voice of voiceless. But I should stand with the voiceless. I should make them speak. நீ மற்ற கேள்வி கேளு, நீ கேள்வி கேட்டு உன் கண்ணுக்கு உனக்கு பதில் வரலன்னா நான் நிக்கிறேன் பின்னாடி இல்லையா? That is the spirit. That spirit we have to develop. அப்போ அந்த spirit எங்க வரும்னு கேட்டீங்கன்னா, முட்டி போதற கிளாஸ் ரூம்ல வரும், blended learning ல ஆன்லைன்ல வராது. பிளெண்டட் லேர்னிங்ல ஆன்லைன்ல வராது. பிளெண்டட் லேர்னிங்ல உனக்கு விஷயம்னா நீ போயிட்டு வீட்டில் படிச்சுக்கலாம், அதான் NEP 2020. கிளாஸ் ரூம் எதுக்கு?
கிளாஸ் ரூம் பத்து வகையான மூளைகள் ஒன்னா உட்கார்ற இடம், பத்து வகையான எமோஷன்ஸ் ஒன்னா உட்கார்ற இடம், பத்து வகையான உணர்வுகள் ஒன்றா உட்கார்ற இடம். அந்த பத்து வகையான உணர்வுகள் ஒன்றாக உட்காரும் பொழுதுதான் இயற்பியலை இயற்பியலாக புரிஞ்சுக்க முடியும். நாட் இன் ஐசோலேஷன். ஐ கேனாட் லேர்ன் பிசிக்ஸ் இன் ஐசோலேஷன். நியூட்டன் டிட் நாட் லேர்ன் பிசிக்ஸ் இன் ஐசோலேஷன். ஐன்ஸ்டீன் டிட் நாட் லேர்ன் பிசிக்ஸ் இன் ஐசோலேஷன். ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் டிட் நாட் லேர்ன் பிசிக்ஸ் இன் ஐசோலேஷன். தே வேர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி சொசைட்டி. அதனாலதான் புத்தாவை பத்தி பேச முடியுது. யாரால? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனால. புத்திசத்தை பத்தி பேச முடியுது. Which religion will survive ன்னு கேட்டா புத்திசம் will survive னு சொல்ல முடியுது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர் பிசிக்ஸ் வாத்தியார் தானே. அதனால தான் சார் சிவி ராமனால சொல்ல முடியுது, நான் சயின்டிஸ்டா வர்றதுக்கு பிசிஸ்டா வர்றதுக்கு எதுனா காரணம் கேட்டா மூன்று புத்தகங்கள் காரணம். அந்த மூன்று புத்தகத்தில் முதலும் முதன்மையானதும் எது தெரியுமா? பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட். ஒரு பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் பிசிக்ஸ் சயின்டிஸ்டா வரணும், பிசிஸ்டா வரணும், அதுக்கு மூன்று புத்தகம் உதவி இருக்குன்றாரு. என்ன புத்தகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? உனக்கு லைட் சம்பந்தப்பட்ட புத்தகமா இருக்கலாம், சவுண்ட் சம்பந்தப்பட்ட புத்தகமா இருக்கலாம், அப்படிதானே? பிசிக்ஸ் சம்பந்தப்பட்ட புத்தகமா தானே இருக்கணும். அவர் சொன்ன மூணுல ரெண்டு புக்கு அது சம்பந்தப்பட்டு. ஆனா அவரு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஒரு புக்கை சொல்றார். இந்த பட்டியலிடும் பொழுது முதலும் முதன்மையானதுன்றார். அந்த புக் என்ன தெரியுமா? எட்வின் அர்னால்டோட தி லைட் ஆஃப் ஏசியா. எட்வின் அர்னால்டோட லைட் ஆஃப் ஏசியா எது தெரியுமா? ஹவ் சித்தார்த்தா பிகேம் புத்தா. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சித்தார்த்தா இன்டு புத்தா. லைஃப் ஜர்னி. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா சிவி ராமன் படம் வந்து நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில இருக்கு. சார் சிவி ராமன் வந்து அர்னால்டோட லைட் ஆஃப் ஏசியாவை படிச்சதுனால தான் நான் பிசிஸ்டானே சொல்றாரு. அப்படின்னா அந்த புக்ல என்ன இருக்கு அப்படின்னு அந்த புக்கை போய் பாக்குறேன். அந்த புக்ல சித்தார்த்தா இஸ் வாக்கிங் ஆன் த ரோட் அலாங் வித் இஸ் கைடு. குழந்தை பையன் தானே நடக்கிறான். அப்ப ஒவ்வொன்னா கேக்குறான், என்னது இது அப்படின்னு கேக்குறான். ஒருத்தர் வயிறை பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, பக்கத்துல என்னமோ செய்யறாங்க, என்னப்பா அங்கன்னு கேக்குறாரு. வயிற்று வலி சார். ஓ வயிற்று வலியா? வயிற்று பக்கத்துல இருக்கவங்க என்ன கடவுளை கும்பிட்டு இருக்காங்க சார். கடவுள் என்னப்பா செய்வாரு? வந்து வயிற்று வலியை போக்கிடுவார் சார். ஓ அப்படியா? ஜேர்னி கண்டினியூஸ். அடுத்த ஒருத்தனுக்கு என்ன நடக்குது? அவங்க ஏதோ செஞ்சிட்டு இருக்காங்க, என்னப்பா செய்யறாங்க? கடவுளை நோக்கி கும்பிட்டு இருக்காங்க. போயிட்டே இருக்கிறாரு. எல்லா இடத்துலயும் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு. ஆனா அந்த சிக்கலுக்கு தீர்வு எங்க தேடிட்டு இருக்காங்க? கடவுள் உருவாரு தேடிட்டு இருக்காங்க. திரும்பி வர்றாங்க. திரும்பி வரும்போது ஒருத்த படுத்து இருக்கிறான், பக்கத்துல என்னமோ செஞ்சிட்டு இருக்கிறாங்க, என்னப்பான்னு கேக்குறாரு. செத்துட்டான் சார். ஓ செத்துட்டாரா? இப்ப பக்கத்துல உட்காந்து ஏதோ செஞ்சிட்டு இருக்காங்களே, கடவுளை நோக்கி கும்பிட்டு இருக்காங்க சார். சித்தார்த்தர் கேக்குறாரு, ஏண்டா உயிரோட வயிற்று வழியில துடிச்சு கிடந்தானடா, அப்ப வராத கடவுள் எங்கடா இப்ப வர போறாருன்னு கேட்டார். தட் இஸ் சித்தார்த்தா பிகமிங் புத்தா. புத்தா போய் நமக்கு டெக்ஸ்ட் புக்ல புத்தர் எங்க உட்கார்ந்து இருந்தாரு? மரத்தடியில உட்கார்ந்து ஞானம் வந்தது. மரத்தடியில உட்கார்ந்து எல்லாம் ஞானம் வரல, மக்கள் கிட்ட போனாரு. அதுதான் புத்தர் சொன்ன கல்வியல் முறை. புத்தர் என்ன கல்வியல் முறை சொன்னாருன்னா உரையாடல் கல்வி முறைன்னு சொன்னார். உரையாடல் கல்வி, டயலாக் மெத்தட். உனக்கு தெரிஞ்சது எதுவுமே அறிவு கிடையாது, மக்களிடம் போ, மக்களிடம் பேசு. மக்களிடம் பேசினால் மக்களிடம் சிக்கலும் இருக்கிறது, தீர்வும் இருக்கிறது. மக்களிடம் தீர்வை கற்றுக்கொண்டு நீ விவாதித்து மக்களிடம் மீண்டும் போய் சொல்லுனர். அதைத்தான் இங்கே சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் எடுத்து கொண்டாடினார். சென்னை பௌத்த சங்கத்தை ஏன் சிங்காரவேலர் திறந்தார்? விஞ்ஞான கல்வியை பற்றி தமிழ்நாட்டில் அதிகமாக பேசிய ஒரு அரசியல் தலைவர் உண்டு என்று சொன்னால் அது சிந்தனை சிற்பி சிங்காரவேலரை தவிர வேறு யாரும் இல்லை. தைரியமா சொல்ல முடியும். விஞ்ஞான கல்வியை பற்றி திருமூலர் சொன்ன உயிரை உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்ன்றத சிங்காரவேலர் எப்படி சொன்னாருன்னா, டேய் விஞ்ஞான பூர்வமான கல்வி வேணும்னா உடல் முதல்ல ஆரோக்கியமா இருக்கணும்ல. எனவே மத்தியானத்துல குழந்தைகளுக்கு சத்துணவு கொடுறான்ற சத்துணவுன்ற வார்த்தையை முதல் முதல்ல பயன்படுத்துறது சிங்காரவேலர். அதுதான் உங்களுக்கு சென்னை மாநகராட்சியில மதிய உணவாக இன்னும் எல்லாரும் பெருமையோட சொல்ற அந்த 1000 லைட் பள்ளிக்கூடத்துல போடப்படுற மதிய உணவு. எனவே புத்தர் சொன்ன அந்த உரையாடல் கல்வி முறையை தான் பவுலோ ஃப்ரைரே சொன்னாரு 20ஆம் நூற்றாண்டுல தென் அமெரிக்காவில். பவுலோ ஃப்ரைருக்கு முன்னாடி லீவிஸ் சொல்லியிருக்கலாம். பவுலோ ஃப்ரைருக்கு முன்னாடி ரஷ்யன் ரைட்டர் சைக்காலஜிஸ்ட் சொல்லியிருக்கலாம். இப்படி பல விஷயங்கள் வந்திருக்கலாம். என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா அந்த டைலாக் மெத்தட் இன்னைக்கு ஸ்கூல்ல கொஞ்சமாவது இருக்கு.
உங்களுக்கு பிரைவேட் ஸ்கூல்ல கிடையாது, சிபிஎஸ்இ ஸ்கூல்ல கிடையாது, ஐசிஎஸ்இ ஸ்கூல்ல கிடையாது. ஆனா உங்களால ஸ்டேட் போர்டு ஸ்கூல்ல கேட்க முடியும், க்வெஸ்சன் பண்ண முடியும், ரியாக்ட் பண்ண முடியும், போராட முடியும். இந்த வாய்ப்பெல்லாம் அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளியில இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நடக்கிற சூழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படி போராடுவதனால் எந்த பலனும் இல்லை. அந்த அப்படி போற நீ என்ன செய்ய, உனக்கான லிட்ரஸி, உனக்கான நியூமரசி, உனக்கான என்னது வேலை திறன், என்ன வேலை திறன், பிழைப்புக்கான வேலை திறன். லிட்ரஸி, நியூமரசி, வொகேஷனல் ஸ்கில்லிங். மேடம் அதுல ஊறி ஃபேஸ் பண்ணிட்டு எழுந்தவங்க. அதனால அவங்க கிட்ட கேக்குறேன், இந்த 66 பக்கம் NEP 2020 ஒரு பேராகிராஃப் எஜுகேஷன் பத்தி பேசுதா? என்டையர் டாக்குமெண்ட் டாக்ஸ் ஒன்லி அபவுட் லிட்ரஸி, நியூமரசி அண்ட் வொகேஷனல் ஸ்கில்லிங். ஈவன் ஃபார் எ பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட், பிஎஸ்சி பிசிக்ஸ்ல கூட பிசிக்ஸ் லிட்ரஸி தான் கிடைக்கும், இன்னைக்கு இருக்கிற பிசிக்ஸ் கிடைக்காது. pre-2020 பிசிக்ஸ் கிடைக்காது, pre-2020 கெமிஸ்ட்ரி கிடைக்காது. அந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு மூணு கெமிஸ்ட்ரி இருக்குல்ல, ஆர்கானிக், இன்ஆர்கானிக், பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, மூணு கெமிஸ்ட்ரிய படிப்பீங்க, ஃபண்டமெண்டல்ஸ் படிப்பீங்க. இனி அப்படி கிடையாது, you'll have literacy. Literacy என்ன அர்த்தம், அறிந்து கொள்வீர்கள், அறிந்து கொள்வீர்கள் எதை பற்றியும் ஆழமான அறிவு இருக்காது. அதுதான் NEP 2020 இருக்கக்கூடிய ஆபத்து. அந்த ஆபத்தின் ஒரு பகுதி தான் மேடம் சொன்னாங்கல்ல, ஈக்விட்டபிள் அக்சஸ் வேணும்னு சொல்லி கேட்டாங்கல்ல பகத்சிங், அதுக்கு தானே வந்து தன் உயிரை கொடுத்தாரு. பாபு சிதம்பரனார் அதுக்கு தான் ரத்தம் சொன்னாரு. 75வது ஆண்டுல வீட்டுக்கு வீடு கொடியேத்துன்னு சொல்றீங்களே, பள்ளிக்கு பள்ளி டீச்சர் கொடுறான்னு கேட்டீங்களா? கல்லூரிக்கு கல்லூரி டீச்சர் கொடுறா, கொடி என் நெஞ்சில் இருக்கு. கொடியை வந்து நான் தனியா ஏத்தணும் அவசியம் கிடையாது. ஆனா எனக்கு தேவை என்ன, என் பள்ளிக்கூடத்துக்கு டீச்சர் வேணும், ஈக்விட்டபிள் அக்சஸ் டு எஜுகேஷன் வேணும். ஈக்விட்டபிள் அக்சஸ் டு எஜுகேஷன் பேசினா அட்மினிஸ்ட்ரேட்டர் அதை பேச மாட்டாராம், அவர் என்ன செய்வாராம், ஃபைனான்சியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் பத்தி பேசுவார். இதுக்கு பேர் அட்மினிஸ்ட்ரேஷன். ஃபைனான்சியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்ததுன்னா சிஎஸ்ஆர் ஃபண்ட் எப்ப வருது, எக்ஸஸ் ப்ராஃபிட்டுக்கு தானே சிஎஸ்ஆர். எக்ஸஸ் ப்ராஃபிட்டுக்கு கார்ப்பரேட்ஸ்க்கு எஜுகேஷனல் டாக்ஸ் போடு, ஐபிஎல் போடுற என்டர்டெயின்மெண்ட் நிகழ்ச்சிகளுக்கு கார்ப்பரேட்ஸ் என்ன நடத்துறாங்க அவங்களுக்கு நீங்க என்ன செய்ய, எஜுகேஷனல் செஸ் போடு, அந்த பணத்தை வாங்கு. ஐடியா இல்லைன்னா கேளு மக்கள் கிட்ட. அதை கேட்காம நிர்வாக ரீதியாக அணுகுதல் என்ற பெயர்ல நான் வந்து குழந்தைகளுக்கு சமமான கற்றல் வாய்ப்பு கிடைக்கா அப்படின்றத பத்தி கவலையே பட மாட்டேன் என்று சொல்வது நிச்சயமாக ஒரு நியாயமான அணுகுமுறை அல்ல. இந்த நீட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு அரசு ஒரு சட்டத்தை இயற்றி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கு. சட்டத்தை இயற்றுவதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட 4 வருஷமா விவாதம் நடந்திருக்கு. அது அதோட சாரம் என்ன, ஒரு 10 வயது மாணவர் 5ஆம் கிளாஸ்ல படிக்கிறார், 1வதுல இருந்து 5வது வரைக்கும் படிச்சவருக்கு ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் கிளாஸ் ரூம்ல நடக்கு. அந்த 10 வயது மாணவருக்கு என்னென்ன திறன்கள் இருக்கணுமோ அதெல்லாம் இருக்கு, ஃபார்மேஷனாக வந்துட்டார். சம்மேட்டிவ்லையும் அவரால் அவருக்கு கொடுக்கப்பட்ட பாடத்தையும் அவரால் உணர்ந்து அதில் இருக்கு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியுது அப்படின்னு சொன்னா, அப்போ அவருடைய வளர்ச்சியை அங்கீகரித்து அவர் அடுத்த லெவலுக்கு அனுப்புறோம். அதான் மிடில் ஸ்கூல், 6வதுல இருந்து 8வது. 8வதுல ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் இருக்கு, சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் இருக்கு. அந்த ஃபார்மேட்டிவ் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்ல அந்த குழந்தை 13 வயதிற்கு தன்னுடைய பக்குவத்தை பெற்றிருக்கிறதா, புரிதல் திறன் பெற்றிருக்கிறதா, பாடத்தை புரிந்து கொள்ள முடிகிறதா. முடிந்ததுன்னு சொன்னா அடுத்து போர்டு எக்ஸாம், போர்டு எக்ஸாம் 10ஆம் கிளாஸ்ல, 15 இயர்ஸ்ல. அப்போ 15 இயர்ஸ்க்கு சமேட்டிவ்ல ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட் அந்த ஸ்டூடெண்ட் புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்றானா? சிலபஸ் டிராஃப்ட் பண்ணும் பொழுது அந்த சிலபஸ்னுடைய காம்போனன்ட்ஸ் என்னவா இருக்கும்னு கேட்டா, ஒரு டெக்ஸ்டையும் பிரிஸ்கிரைப் பண்றதுக்குண்டான தலைப்புகளை கொடுப்பாங்க, எவாலுவேஷன் மெத்தட் என்னன்னு அதுல சொல்லியிருப்பாங்க, கற்பித்தல் முறை என்னன்னு சொல்லியிருப்பாங்க, கற்றல் கற்பித்தல் முறை, எத்தகைய தலைப்புகள், இந்த கற்பித்தல் முறையில இந்த வயது மாணவர் இதை படித்தால் அவரை எப்படி சோதிக்கணும்,
இது மூணு சேர்ந்தது தான் சிலபஸ். நெருப்பு அங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஜுவாலம் இருக்கு, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கத்துறாங்க, நெருப்பு நெருப்பு நெருப்புன்னு கத்துறாங்க. ஓடி, ஏன்னா 10 அடி இருக்கு தூரம், ஓடி போய் குழந்தைய தூக்கறதுக்குள்ள குழந்தை போய் நெருப்பு தொட்ட போகுதுன்னு பயத்துல எல்லாரும் வந்து நெருப்பு தொடாதன்னு கொட்டுறாங்க. அது வந்து தவழ்ற குழந்தை, 1 வயசுல இருந்து 1.5 வயசு இருக்கிற குழந்தை. இப்ப அந்த குழந்தை என்ன செய்யும் நினைக்கிறீங்க? வேகமா போகும் இல்லையா? அப்ப அந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் என்ன, எல்லாரும் என்கரேஜ் பண்றாங்க, ஓ நீ நல்லா தவழ்ற போல இருக்கு, தவழுன்னு எல்லாரும் அப்படிதான் அந்த குழந்தை புரிஞ்சுக்கும். இப்ப அந்த குழந்தை போய் நெருப்ப தொட்டுடுச்சு, தொட்ட பிறகு அந்த குழந்தை அழுகு, சுட்டதுனால வலியில அழுகு. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அந்த புண்ணு எல்லாம் ஆறி போச்சு. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க விளையாடுறீங்க, நீங்க என்ன செய்றீங்க, அதே ஜுவாலம், அதே செம் செம் நிறத்துல இருக்கக்கூடிய, அதே மஞ்சள் கலத்துல அந்த சிகப்பு மஞ்சளும் கலந்த அந்த நிறத்துல பேப்பரை வச்சு ஒரு ஃபேனை வச்சு ஓட்டி விட்டு நெருப்பு மூலையே தோற்றத்தை உருவாக்கி இப்ப தொடுதேன்றீங்க. அந்த குழந்தை தொடுமா? 1.5 வயசு குழந்தை தொடுமா? ஏ, அந்த 1.5 வயசு குழந்தையினுடைய புரிதல்ல இந்த நிறத்தில் இருக்கிற இந்த பொருள் சுடும், சுடும்னு தெரியாது, ஆனா அதை தொட்டா தனக்கு ஆபத்து தெரியும். இப்ப இந்த குழந்தை 3 வயசு ஆயிருச்சு. இப்ப இந்த 3 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும், எது நெருப்புன்னு தெரியும், எது பேப்பர்னு தெரியும். அப்படிதானே, இது காக்னிட்டிவ் ஸ்கில் டெவலப் ஆகுது. காக்னிட்டிவ் ஸ்கில் டெவலப் ஆகுது. காக்னிட்டிவ் ஸ்கில் 5 வயசு 10 வயசு 15 வயசு டெவலப் ஆயிட்டே வருதுன்னு சொன்னா, இந்த காக்னிட்டிவ் ஸ்கில் 60 வயசுக்கு அப்புறம் ரிவர்ஸ் கீருக்கு வரும். 60 வயசுக்கு அப்புறம் ஞாபக சக்தி குறையும், புரிதல் சக்தி தடுமாறலாம். ஆனா குழந்தை பருவத்துல அது காக்னிட்டிவ் ஸ்கில் எக்ஸ்பீரியன்ஸ்னால, தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தினால, தன் கற்ற பாடத்தினால அது வளர்த்து கொண்டே வருகிறது. அப்ப அந்த வயதுல ஒரு குழந்தையால எதை புரிஞ்சுக்க முடியும், எதை புரிஞ்சுக்க முடியாதுன்றதுதான். நீங்க ஆட்டம் இஸ் ஸ்டேபிள் ஆர் நாட்னு கேட்டுட்டு அடுத்த சென்டென்ஸ்லயே தி கேரக்டரிஸ்டிக்ஸ் எனிட் அப்படின்னு சொல்லிட்டு இது இது இதுக்கு நீ எஸ் சொல்ல போறியா நோன்னு சொல்ல போறியா அப்படின்னு சொன்னா யார் சொல்ல முடியும்? பிஹெச்டி முடிச்சு 15-20 பிஹெச்டிக்கு கைடா இருந்த இவங்க சொல்ல முடியும்? அவங்களுக்கு அது ஒரு கேள்வியே கிடையாது. ஆனா அந்த கேள்வி சொல்லிட்டு பதில் சொல்லிட்டு அடுத்த நொடி அவங்க என்ன செய்யணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆனா இங்க எம்சிக்யூல அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் எம்சிக்யூவை பேஸ் பண்ணி இருக்கிற எந்த டெஸ்டுமே ஆட்டிடியூட் ஆப்டிடியூட் ரெண்டையுமே டெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி, எம்சிக்யூவை பேஸ் பண்ணி இருக்கிற எந்த டெஸ்டுமே ஆட்டிடியூடும் டெஸ்ட் பண்ண முடியாது, ஆப்டிடியூடும் டெஸ்ட் பண்ண முடியாது. ஆக நீட்ல என்ன நடந்திருக்கு, 20-24 நீட் எதை எக்ஸ்போஸ் பண்ணிருக்குன்னா, நீட் இஸ் நாட் அன் எவாலுவேஷன் எக்ஸ்போஸ் பண்ணி. எவாலுவேஷன்ல நீங்க ஒரு குழந்தைய மதிப்பிட முடியும். You can evaluate the child. You can say how far the child has learned and how far the child will learn. But in examination where you only correct the paper, where you say yes or no, there you cannot say, there you cannot assess the child. So adunala NEET has to be withdrawn, all India demand. Tamil Nadu porthu varaikkum Tamil Nadu state government eludi anupi irukkira andha satta masoda avarku idarku mel kuda 2.5 varshama adu vandu ondriya ulthurai amaichathila kidappala kadakku andha sattathirku udanadiyaga kudiyarasu thalaivar oppudalai petru thara vendum endradha nama potrukkira mudhal theermanam. அடுத்ததாக இந்த 4 ஆண்டு கல்வியல் கல்லூரி 4 ஆண்டு படிப்பு அப்படின்றது அது வந்து தவிர்க்கப்பட வேண்டும். அது வந்து பேசிக்கா ஒருத்தர் வந்து எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு அப்புறம் பிஎட் படிக்கட்டும், பேசிக்கா ஒருத்தர் பயாலஜி படிச்சுட்டு அப்புறம் பிஎட் படிக்கட்டும், பயாலஜியும் பிஎடும் சேர்த்து படிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அவருக்கு ஆப்ஷன்ஸும் குறைஞ்சு போயிடும், சப்ஜெக்ட்ஸும் அவரால் வந்து முழுசா படிக்க முடியாது. எனவே 4 வருஷம் பிஎட் வந்து தமிழ்நாடு அரசு ஏற்க கூடாது என்பதுதான் 2வது தீர்மானம். 3வது தீர்மானம், பள்ளிக்கூடத்திலிருந்து அவங்க சொன்ன ஈக்குவிட்டபிள் அசஸ் தான். முடிஞ்சா கவர்மெண்ட்டுக்கு வந்து நிர்வாக ரீதியாக ஒரு சஜஷன் எழுதி அனுப்புங்க, பள்ளிக்கூடத்தில் இருந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வரைக்கும் கெஸ்ட் லெக்சரர்ஸ் வைக்காதீங்க. கெஸ்ட் லெக்சரர்ஸ் வச்சு 30,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா நாளைக்கு எனக்கு அந்த கதி தான் வரும். இன்னைக்கு இருக்கிற பர்மனன்ட் டீச்சர் போஸ்ட் இருக்குல்ல, பர்மனன்ட் டீச்சர் போஸ்ட் எல்லாம் இனிமேல ஸ்பெசிமன் தான், இனிமேல பர்மனன்ட் டீச்சர் போஸ்டே கிடையாது, எல்லாமே கெஸ்ட் லெக்சரர்னா யூனிவர்சிட்டி ஸ்ட்ரென்த் குறைஞ்சு போயிடும். கிராண்ட குறைச்சிங்கன்னா எவ்வளவு ஃபீஸ் கட்டுறீங்க? இப்ப நீங்க
எவ்வளவு ஃபீஸ் கட்டுறீங்க? ஒரு இயருக்கு 4000. போய் கொஞ்சம் அந்த பக்கம் பிஏ எம்ஏ ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு எம்ஏ ஃபர்ஸ்ட் இயர்ல செல்ஃப் ஃபைனான்ஸ் ஃபீஸ் எவ்வளவுன்னு கேளுங்க. மெயின் டிபார்ட்மெண்ட்ல நீங்களும் மெயின்ல தான் இருக்கிறீங்க. அப்படியே கொஞ்சம் அந்த படிக்கட்டுக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா அங்க வந்து ரெண்டு செக்ஷன் இருக்கு, ஒரே டேபிள் தான், ஒரே பெஞ்ச் தான். பாதி ஸ்டூடெண்ட் வந்து இவங்க சொல்ற ஃபீஸ், மிச்சம் இருக்கிற ஸ்டூடெண்ட் இருக்கான்ல அவனுக்கு அதை விட 10 மடங்கு ஃபீஸ். ஏண்டா அவ்வளவு ஃபீஸ்னு கேட்டா அந்த ஃபீஸை வாங்கினா சம்பளம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அப்படின்னா 4900 ரூபாய் தான் எங்க அம்மா அவளை அனுப்பி பிடிச்சிருந்த காலேஜுக்கு. 4900 ரூபாய் இல்லாம 40000 அம்மா அனுப்பிச்சிருப்பாங்களா? அனுப்பியிருப்பாங்க. வீட்டை வித்து வீடு இருந்தா, கடன் வாங்கி இருந்தா, கடன் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கணும், காட்ஃபாதர் இருக்கணும், இதெல்லாம் இல்லாதவங்க. அப்ப இல்லாதவங்களுக்கு கண்ணியமான வாழ்க்கை தானே ஆர்டிகல் 21, இல்லாதவங்களுக்கு கண்ணியமான வாழ்க்கை தானே ஆர்டிகல் 14. அப்ப ஆர்டிகல் 14க்கு ஆர்டிகல் 21க்கு எதிராக மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஃபண்ட கொடுக்காம வச்சிருக்கீங்கன்னு யார்கிட்ட இந்த நிர்வாகிகள் துறை சொல்லணும்? தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட சொல்லணும். அப்படி சொல்ல வைக்கிறதுக்கான தூண்டுதல் எல்லாம் இந்த கருத்தரங்கம். போய் பிரின்சிபல் செக்ரட்டரி ஹையர் எஜுகேஷன் டேபிள் முன்னாடி போய் உட்கார்ந்து பேசணும். சரியா? இது பிரின்சிபல் செக்ரட்டரி கிட்ட என்ன தடுக்குதுன்னு கேட்கணும். ஃபைனான்ஸ் கொடுக்கல, என்ன தடுக்குது அதுதானே கேட்கணும். ஃபைனான்ஸ் பத்தல, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கல, என்ன செய்யணும்? செஸ் போர்டு, ஐபிஎல் கேம் சேப்பாக்கள் நடத்துறாங்க. யார் போய் பாக்குறாங்க ஐபிஎல் கேம்? அது கேம் அது கேமுக்கு வந்து என்டர்டெய்னர் தேவையா? அப்போது என்டர்டெயின்மென்ட் சொல்லும்போது அதுக்கே நீ டாக்ஸ் போட கூடாது. யார் கேட்கணும்? பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்கணும். அங்க டாக்ஸ் பண்ணு, ஸ்டூடெண்ட்க்கு வந்து ஃப்ரீயா கிளாஸ் கொடு. ஸ்டூடெண்ட்க்கு ஃப்ரீயா கிளாஸ் கொடுன்னு யார் சொல்றது? ஆர்டிகல் 41 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. டைரக்ட் டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி சொல்லுது. ஆர்டிகல் 43 என்ன சொல்லுது? லிவிங் வேஜஸ் கொடுன்னு சொல்லுது. லிவிங் வேஜஸ்னா என்ன? என்னோட சோஷியல் ஸ்டேட்டஸ், என்னோட கல்ச்சுரல் ஸ்டேட்டஸ், இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு தேவையான ஊதியத்துக்கு பேர் லிவிங் வேஜஸ். நீங்க கொடுத்துக்கிறது என்ன? மினிமம் வேஜஸ். நாம என்ன கேட்கிறோம்னா, ரெண்டாவது மூணாவது தீர்மானத்துல காலி பணியிடங்களை நிரப்பு. அந்த காலி பள்ளிக்கூடத்திலிருந்து பல்கலைக்கழகம் வரைக்கும் அந்த காலி பணியிடங்களை நிரந்தர ஆசிரியர்கள், நிரந்தர ஊழியர்களை கொண்டு நிரப்பு அப்படின்னு சொல்றோம். மாநில அரசு பல்கலைக்கழகங்களுக்கு முழு மானியத்தை கொடுன்னு சொல்றோம். எந்த காரணத்தை கொண்டு மானியத்தை வெட்டாத, முழு மானியத்தை கொடு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுக்கு தேவையான நிதியை நீ வந்து திரட்டி கொள்ளணும் அப்படின்னு அரசு கிட்ட சொல்றோம். இறுதியாக ஐந்தாவது, மாநில கல்விக் கொள்கை வகுத்து கொடுப்பதற்காக பரிந்துரைக்க ஒரு குழு போட்டாங்க. அந்த குழு அறிக்கையை கொடுத்துருச்சு. இன்னைக்கு தேதி வரைக்கும் அந்த அறிக்கையை வெளியிடல. அந்த அறிக்கையை வெளியிட சொல்றோம். அறிக்கையை வெளியிட சொல்றோமே தவிர அந்த அறிக்கையை நடைமுறைப்படுத்தி நம்ம சொல்லல. ஏன்னா அறிக்கைக்குள்ள என்ன இருக்கு நமக்கு தெரியாது. அதனால அறிக்கைக்குள்ள எது இருந்தாலும் இல்லாட்டினாலும் அரசு என்ன செய்யணும்ன்ற அந்த 4 வரியை மட்டும் படித்துவிட்டு நான் முடித்துக் கொள்கிறேன். அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், அரசு கல்லூரிகள், அரசு உதவி பெறும் கல்லூரிகள், அரசு பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட, அதாவது வீட்டில் போய் தனியா உட்கார்ந்து படிக்கலாம் தோன்றவங்க வீட்டில் போய் தனியா உட்கார்ந்து படிச்சுக்கிட்டோம். ஆன்லைன்ல படிச்சால எனக்கு அறிவு வளரும், அந்த அளவுக்கு அறிவு இருக்கிற அளவுக்கு நான் ஆளுன்னா போய் ஆன்லைன்ல படிச்சுக்கோங்க. ஆனா நாம பேசுறது இந்தியாவுடைய 140 கோடி மக்களுடைய குரலா நாம பேசுவோம். நாம பேசுறது மலை கிராமங்கள்ல இருந்து வரக்கூடிய மக்களை பற்றி. நாம பேசுறது உயிரை பணயம் வைத்து கடலுக்கு நடுவுல போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வரானே அந்த மீன்பிடி தொழிலாளியினுடைய பிள்ளைகளை பற்றி. இவங்க அத்துணை பேரையும் சேர்த்து தான் இந்த கோரிக்கையை நாம வந்து வைக்கிறோம். எனவே இவர்களால் அரசு பள்ளி, அரசு கல்லூரி, அரசு பல்கலைக்கழகம் அல்லது அரசு உதவி பெறும் நிறுவனங்களை தவிர வேறு எங்கும் அவரால் கண்ணியத்தோடு படிக்க முடியாது. எனவே அந்த கண்ணியத்தோடு இருக்கக்கூடிய இந்த உள்ளிட்ட அரசு நிதியில் இயங்கும் கல்வி நிறுவனங்களை வலுப்படுத்தி, அரசின் முழுமையான நிதியில் இயங்கும் அரசு கல்வி நிறுவனங்கள் மூலம் தொடக்க கல்வி முதல் முனைவர் பட்ட ஆய்வு படிப்பு வரை சமமான கற்றல் வாய்ப்பை அனைவருக்கும் தருவதற்கு ஏற்ற மாநில கல்வி கொள்கையை தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும் என்று கருத்தரங்கம் கோருகிறது. இந்த கருத்தரங்கத்தினுடைய இந்த கோரிக்கைகள் அரசுக்கு அனுப்பி வைக்க முடியும். மின்னஞ்சல் கேட்டிருக்கோம்,
மாணவர் எத்தன் சகா அவர்கள் உங்களிடம் இருந்த அந்த தாள்களை பெற்றுக்கொள்வார். எந்த மாணவருக்காவது அந்த தாள் கிடைக்காம இருந்தா அவங்க வந்து அந்த தாள்களை பெற்று உங்கள் பெயர் மற்றும் உங்கள் தகவலை நீங்க பதிவு பண்ணி கொடுத்தீங்கன்னா அதில் இருக்கிற பெயரின்படி அந்தந்த கல்லூரி அல்லது பல்கலைக்கழகத்துடைய துறை தலைவருக்கு அல்லது முதல்வருக்கு சான்றிதழ்கள் அனுப்பி வைக்கப்படும். இந்த நிகழ்வுல நடந்த கருத்தரங்க உரைகள்ல எதெல்லாம் ஆவணமாக இருக்கோ, எதெல்லாம் எழுத்துப்பூர்வமா இருக்கோ அந்த ஆவணங்கள் எல்லாமே உங்களுக்கு மின்னஞ்சல்ல பகிரப்படும். மின்னஞ்சலில் நம்முடைய உரையாடலை வந்து தொடங்கலாம். இன்னும் உரையாடல்களை நீங்களும் நடத்தலாம். நீங்க நடத்துற உரையாடலுக்கும் எங்களை கூப்பிடுங்க, நாங்களும் உங்களோடு உரையாடுறதுக்கு தயாராக இருக்கிறோம். நீட், கியூட் உள்ளிட்ட அகில இந்திய அளவிலும் சரி, மாநில அளவிலும் சரி, 12ஆம் வகுப்புக்கு பிறகு இன்னொரு தேர்வு என்ற நடைமுறை இல்லாமல் மேல்நிலை பள்ளிக்கல்வி மதிப்பெண் மூலமாக உயர்கல்வி மாணவர் சேர்க்கை என்பதும் அரசு கல்லூரி, அரசு பள்ளி, அரசு பல்கலைக்கழகங்களை வலுப்படுத்தக்கூடிய ஒரு மாநில கல்வி கொள்கை என்பதுதான் நாம் அனைவருக்கும் தேவையானது என்பதை வலியுறுத்தி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் 27ல சொன்ன ஒரு விஷயத்தை மட்டும், 20களில் பாம்பே யூனிவர்சிட்டி பில் வரும் பொழுது ஒரு விஷயத்தை சொன்னாரு. அந்த விஷயத்தை மட்டும், அந்த 3 வரிகளை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தி, பாம்பே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் டிபேட்ல மும்பாயில பாம்பே யூனிவர்சிட்டி பில் மீது நடந்த டிஸ்கஷன்ல அவர் சொல்றாரு, நம்ம கல்வியாளர்கள் எல்லாம் கல்வியை வலுப்படுத்துங்கள் என்று சொன்னால் தேர்வுகளை கடினமாக்குகிறார்கள். கல்வியும் தேர்வும் ஒன்று அல்ல. எஜுகேஷனை ஸ்ட்ரெங்தன் பண்ணு அப்படின்னு சொன்னா எக்ஸாமினேஷனை ஸ்ட்ரிக்டர் பண்றாங்களாம். எக்ஸாமினேஷனும் எஜுகேஷனும் ஆர் நாட் ஒன் அண்ட் த சேம். தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட நீ டெஸ்ட் வந்து கடினமாக்க கடினமா, தேர்வுகளை கடினமாக்க கடினமாக்க, இதுவரை பல்கலைக்கழக வளாகத்திற்குள் கால் வைக்க முடியாதவர்கள் இன்று என்றைக்குமே கால் வைக்க முடியாத சூழல் தான் உருவாகும். எனவே நம் கல்வியாளர்கள் தேர்வுகளை கடினமாக்குவதற்கு பதிலாக கல்வி வாய்ப்புகளை பரவலாக்குங்கன்ற கோரிக்கையை, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இந்த நாட்டை அடிமைப்படுத்தி கொண்டிருந்த போது நாம் எல்லாம் ரொம்ப ஆதங்கத்தோடு சொல்றமே வெள்ளக்காரன் கொடுத்ததுன்ட்டு, அந்த வெள்ளக்காரன் கொடுத்த அந்த கல்வி மீது அந்த அம்பேத்கர் வைத்த விமர்சனம், வெள்ளக்காரன் போய் 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இப்ப ஏண்டா மீண்டும் வந்து வாய்ப்பை சமமா கொடுக்காம தேர்வை கடினமாக்குற என்று அண்ணல் அம்பேத்கர் திரும்பி வந்து கேட்டா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப 75வது குடியரசை கொண்டாடுகின்ற போது சமமான கற்றல் வாய்ப்புக்கான போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று சொல்லி வாழ்த்துக்களோடு நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி.